हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मी चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल रेंडु वायर उरुट्टु कैपिडी उल वायर वच्चे एप्पडी पिन्नुरदुन्नु सोल्लिट्टु पार्क्क पोरोम। इंद आम्ला नॉट वाटर बॉटल बास्केट्टुक्कु दान इंद कैपिडी इप्पो नम्म पिन्न पोरोम। इंद कैपिडी पिन्नी पळगिट्टींगन्ना नार्मल बास्केट्टुक्कु कूड इंद कैपिडिय नींग पिन्निक्कलाम। अदुक्कु वंदुट्टु एव्वलो मेजरमेंट एडुक्कणुम्नु सोल्लिट्टु इंद वीडियोवोड एंड्ल सोल्रेन। सो वीडियो कोंजम स्किप पण्णाम पारुंग। अप्पुरम इदु वंदुट्टु 2 लिटर आम्ला नॉट वाटर बॉटल बास्केट। இது பின்றிறதுக்கு நமக்கு 1.5 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இந்த பாஸ்கெட் பின்ற வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுக்கறேன், பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உள் ஒயர் ஒரே ஒரு ஒயர் தான் எடுத்துர்க்கேன். இது சின்ன பாஸ்கெட் அப்படின்றதுனால ஆரஞ்சு கலர்ல 3 அடி எடுத்துர்க்கேன். இந்த ஹோல்ல இப்படி விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியா இப்படி வெளிய எடுக்கணும். நீங்க பெரிய பாஸ்கெட்டுக்கு இந்த கைப்பிடி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 ஒயர் 5 ஒயர் கூட உள் ஒயரை வெச்சுக்கலாம். இப்போ இந்த உள் ஒயரை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சரிசமமா அப் அண்ட் டவுன் இல்லாம வைக்கணும். இப்போ இந்த மாதிரி சரிசமமா வெச்சாச்சு. இப்போ கைப்பிடி பின்றதுக்கு 2 ஒயர் எடுத்துர்க்கேன். இந்த கூடையோட கலர்லயே எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு 2 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உள் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே ஹோல்லயே இப்படி உள்ளுக்குள்ள விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியா இப்படி வெளிய எடுக்கணும். உள் ஒயர் எந்த ஹோல்ல ஜாயின் பண்ணமோ அதே ஹோல்ல தான் இந்த கைப்பிடி பின்ன போற இந்த ஒயரியும் ஜாயின் பண்ணனும். இப்போ இந்த ஒயரியும் அப் அண்ட் டவுன் இல்லாம வெச்சுக்கோங்க. இப்போ ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த உள் ஒயர் வந்துட்டு இப்படியே விட்டுருங்க. இப்போ லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயர் இருக்கு இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயர் எடுக்கிறேன், அப்புறம் ரைட் சைடு ஒயர் எடுத்து இப்படி இது மேலே வைக்கிறேன். இப்படி இன்டூ மாதிரி வச்சிருக்கேன். ஓகேவா. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்து இந்த ஒயருக்கு மேலே இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு ஒயர் இருக்கு. இப்போ இந்த ஒயரை, இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் இப்படி கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடணும். அவ்வளோதான். இப்போது இதை இன்னும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒயர் எடுக்கிறேன், அப்புறம் ரைட் சைடு ஒயரை இது மேலே இப்படி இன்டூ மாதிரி வைக்கிறேன். மறுபடியும் லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். இப்போது ரைட் சைடில் ஒரு ஒயர் தான் இருக்கும் இல்லையா. இந்த ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போது இந்த ஒயரை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த உள் ஒயரை சுற்றி சுற்றி தான் இந்த கைப்பிடியை நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி இந்த உள் ஒயரை சுற்றி இப்படி கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கே மறுபடியும் இந்த ஒயர் போயிடும். இப்போ ரைட் ஹேண்ட் ஒயர் பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஒயர். லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இதை எடுத்து இந்த இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு ரைட் சைடில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டுக்கே மறுபடியும் இந்த ஒயர் போயிடும். இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா, இது எதுவும் பண்ணக்கூடாது. இந்த உள் ஒயரை சுற்றி தான் இந்த கைப்பிடியை நம்ம பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. அடுத்து ரைட் சைடு ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கே போயிடணும். இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயர். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் ஒயர் பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போயிட்டு 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சிடுறேன். இப்போ மறுபடியும் ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துடுறேன். இப்போ ரைட் சைடு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பின்னுறேன். இப்போ லெஃப்ட் சைடு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா. இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகிட்டிங்கன்னா அடுத்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி, 4 ஒயர் உருட்டு கைப்பிடி, 5 ஒயர் உருட்டு கைப்பிடின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரியே நீங்கள் பின்னிக்கலாம். அந்த கைப்பிடியெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஒயரை வச்சு இந்த உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைனாக்கா ஹேண்டில் பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி வந்துட்டு பின்னா ஸ்ட்ராங்காக இருக்குமான்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சுத்து ஒயர் வந்துட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஆனால் உள் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த உள் ஒயரை வந்துட்டு ஒரு 5 ஒயர் 6 ஒயர் வச்சிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கைப்பிடி உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் எவ்வளோ பெரிய பேஸ்கெட்டுக்கு வேணாலும் அந்த கைப்பிடியை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு நார்மல் லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இந்த கைப்பிடி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ரெண்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள் ஒயர் வந்துட்டு ஒரு 5-6 ஒயர் அந்த மாதிரி கொடுங்க. உள் ஒயர் வந்துட்டு 4 அடி எடுத்துக்கோங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இது 50-50 ஒயர் எடுத்ததுனால இந்த கைப்பிடி பார்த்திங்கனாக்கா ஜிக்ஸாக் மாதிரி தெரியுது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பேஸ்கெட்டில் இந்த பக்கத்தில் இந்த கைப்பிடி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து இங்கே கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த கைப்பிடியில் மொத்தம் 6 ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு 3 ஒயர், ரைட் சைடு 3 ஒயர் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த சென்டர் பார்த்து இந்த நாட்டில் லெஃப்ட் ஹோலில் 3 ஒயரும் ரைட் சைடு ஹோலில் 3 ஒயரும் இந்த மாதிரி உள்பக்கமாக கொண்டு போகணும். உள்பக்கமாக கொண்டு போயிட்டு நல்லா டைட்டாக முடி போடணும். முடி போட்டுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஹோலில் இந்த ஒயரை இப்படி கொண்டு போகிறேன். நீங்கள் உள் ஒயர் எவ்வளோ ஒயர் வச்சாலும் சரி அவ்வளோ ஒயரையும் இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நல்லா டைட்டாக முடி போட்டு தான் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அப்போ தான் கூடையோட ஹேண்டில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போயிட்டேன். கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு ஒயர், ரைட் சைடு இருக்கிற ஒரு ஒயர் இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போடணும். ஒரு 2-2 முடி போட்டுக்கோங்க போதும். ரொம்ப அதிகமாக முடி போட்டாலும் அந்த இடத்துல தெரியும், ஸோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி முடி போட்டுட்டேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு 1 ஒயர், ரைட் சைடு 1 ஒயர், அந்த ஒயரையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போடணும். இப்போ இதே மாதிரி உள் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த உள் ஒயரையும் 2-2 முடி போடணும். இந்த மாதிரி முடி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த கூடைக்குள்ளே சொருகி விடணும். அப்போ தான் கூட வந்துட்டு நல்லா லைஃப் கொடுக்கும், பிரிஞ்சு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி உள் ஒயர் வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஒயர் உருட்டு கைப்பிடியிலேருந்து 6 ஒயர் உருட்டு கைப்பிடி வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் முறுக்கு கைப்பிடி எல்லாம் கூட போட்டிருக்கேன். முறுக்கு கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில், ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்றது, மல்டி கலர் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஹேண்டில் பிளேலிஸ்ட்ல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.